வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்வாதம், அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போதும் சொல்கிறது தான், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி தான், அது என்ன காரணத்தினால் வருது அப்படின்னு கண்டறிஞ்சிட்டு அந்த காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், 100% அந்த வியாதியிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் நம்மளால் பெற முடியும். அந்த வியாதி மறுபடியும் நம்மளால் வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த கீழ்வாதம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கீழ்வாதம் அப்படின்னா ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோட அளவு வந்து அதிகரிக்கிறது தான் நம்ம கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து இதில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறுநீரகமானது ரத்தத்தை நல்லா சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த யூரிக் ஆசிட்டை வெளியேற்றிட்டு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சில நேரங்களில் அது வந்து அந்த யூரிக் ஆசிட்டை வெளியேற்றாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் அந்த ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோட அளவு வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். நாளடைவில் அது என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகள் இணையக்கூடிய இடமான அந்த மூட்டு பகுதியில் வந்து ஒரு படியும் மாதிரி படிஞ்சிரும், நமக்கு ஒரு கிறிஸ்டல் மாதிரி நமக்கு ஆயிரும். சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கல் உப்பு நமக்கு இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படியமாக நமக்கு படிஞ்சிரும். இந்த மாதிரி படிறதுனால தான் நமக்கு அந்த மூட்டுகளில் பயங்கரமான வலி ஏற்படுது. இது ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மருணத்திற்கு 2 முறை வரும், 6 மாதத்திற்கு 1 முறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமா 3 மாதத்திற்கு 1 முறை, மாதத்திற்கு 1 முறை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்திற்கு 2 நாட்கள், 3 நாட்கள் அப்படின்னு கண்டினியூஸாக வரக்கூடிய மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைனால அவதிப்படுறவங்கள என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். என்னோட ரிலேஷன் தான் அவங்க, அவங்கனா இப்போ இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக இருந்த இடத்துல இருந்து எழும்பி அவங்களால போக முடியாது. அவங்க வந்து இருந்த இடத்துலையே அந்த ரெண்டையுமே கழிச்சிருவாங்க, இயற்கை உபாதைகளை. அந்த அளவுக்கு ரொம்பவே அவங்க அவதிப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஆரம்பத்திலேயே அவங்க அதை கண்டுக்காமல் விட்டது தான் காரணம். நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கீழ்வாதத்தினால் அவதிப்படுறவங்க ரொம்ப பெரிய கொடூரமான வலியெல்லாம் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். முதல்ல அவங்களுக்கு கால் பெருவிரலில் அந்த மாதிரி வலி ஏற்படும், அந்த எலும்பு பகுதியில். அதுக்கப்புறமா முழங்கை பகுதியில் அவங்களுக்கு வலி ஏற்படும், கை விரலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதியில் அதுக்கப்புறமா வலி ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் வந்து, ஒரு சாதாரண பேப்பர் கூட அவங்களுடைய கை விரல்லையோ அப்படில கால் விரல்லையோ பட்டுது அப்படின்னா கூட கொடூரமான வலி அவங்களுக்கு ஏற்படும். இந்த அளவுக்கு நம்ம ஏன் கொண்டு போகணும், ஆரம்பத்திலே நம்ம இதை சரி பண்ணிடலாம். என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக இந்த மாதிரி நம்ம கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்வாதத்திலிருந்து ஒரு நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நமக்கு நல்ல மருந்து. அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னாலும் பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன், பெர்மனண்ட்டான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த முடக்கருத்தான் கீரை. இந்த பெயர்லேயே நமக்கு தெரியும், அந்த முடமாக இருக்கிறவங்க கூட நல்லா எழும்பி நடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடக்கருத்தான் கீரையில் ரொம்பவே இருக்குது. இது பெரும்பாலும் இந்த மாதிரி வயல்வெளிகளில் கிடைக்கும். வீடுகளில் கூட நம்ம அதை நட்டு வளர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு ரொம்ப பெரிய இடத்துல பறந்து விரிஞ்சு நமக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி நம்ம இதில் ஒரு அழகான ஒரு சூப் அப்படி தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுவும் கூடவே இன்னும் நிறைய மருந்துகள் நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது கண்டிப்பாக மூட்டு வலி பிரச்சனை வராமல் கூட நம்மளால் தடுக்க முடியும். இது நம்ம இப்போ இந்த மாதிரி பரிட்சை எடுத்தாச்சு. இதில் எப்படி நம்ம சூப் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 300 ml அளவுக்கு நான் உங்களுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த முடக்கருத்தான் கீரை இதை நம்ம சேர்த்துடலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இலை மட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதை விட இந்த மாதிரி தண்டு, காம்பு பகுதி எல்லாமே சேர்த்து போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை சேர்த்தாச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து 1-2 வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம அடுத்ததான் இந்த மாதிரி பூண்டு பொருட்கள், ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, எண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். உங்ககிட்ட 2 பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம், அப்படின்னா 1-2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். திறந்து வச்சு தான் நம்ம கண்டிப்பாக இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி உப்பு போடுறத விட கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 3-5 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும், அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கீரை வந்து வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு
ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய சூப் வந்து இப்போ நல்லா ஆவி பறக்க ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. காஃபி டீ குடிக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சூப்பு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். எந்த வேலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் அப்படி இல்லைனா சாயங்கால வேலை, அப்படி இல்லைனா இரவு நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இந்த கீரை வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நிழலில் நீங்கள் காய போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரை நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் 4 நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரில் அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு 4 கிராம் அளவுக்கு பொடி போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட, நீங்கள் தோசை சுடுறீங்க, இட்லி வைக்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த இலைய ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அரைச்சி நீங்கள் சேர்த்து போட்டு தோசையோ இட்லியோ பண்ணலாம். அப்படிலாம் பவுடராக இருந்ததுனா கூட அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையோ இட்லியோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அது நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்பவே உங்களுக்கு நல்லது. மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது, வந்தாலும் உங்களுக்கு சரியாகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இலை தான் நமக்கு இந்த முடக்கருத்தான். அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பப்பாளிக்காய். நல்ல காயாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ரொம்ப அதாவது பழமாவும் இருக்கக்கூடாது, பழுக்கிற ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல காயாக பார்த்து நீங்கள் விளைஞ்ச காயாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை நல்லா நம்ம தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண துண்டுகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 500 ml அளவுக்கு நான் தண்ணீர் ஊற்றிருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் குறைந்தது 1-2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். இந்த 500 ml தண்ணீருக்கு நான் இந்த அளவுக்கு இந்த காய் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், காய் பார்க்குறப்போ நல்லா விளைஞ்ச காய் மாதிரி நல்லா இருந்துச்சு, பட் கட் பண்ணுறப்போ இந்த நிறத்துக்கு வந்துட்டு. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு போடக்கூடாது, இதோட வெண்மையாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். 1-2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்தீங்க அப்படின்னா, நான் காட்டின அளவும் அந்த காய் முழுவதும் நீங்கள் போட்டுருங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு இப்போ கொதிக்கட்டும். 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் இருக்குதோ, எப்போல்லாம் தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ, அப்போல்லாம் நீங்கள் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். இன்னும் நம்ம சொல்லப்போனால், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்க குடிக்க தான் நல்லா வந்து யூரின் மூலமாக உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் வந்து வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து நீங்கள் கரெக்டாக குடிச்சிட்டே வாங்க. இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பீட்ரூட், கேரட், அது கூடவே நம்ம ஒரு ஆப்பிள், இந்த 3 எடுத்துக்கலாம். இந்த 3 சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கிறப்போ 3லையுமே நீங்கள் தோல் நீக்கிடுங்க. ஆப்பிள்லையும் கூட நீங்கள் தோல் நீக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நமக்கு நல்லது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மெழுகு வந்து நமக்கு இருக்கும் இந்த இடத்துல. அதனால் நீங்கள் தோல் எல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சமாக 200 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து அல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கோங்க. 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த யூரிக் ஆசிட் வந்து யூரின் மூலமாக நல்லாவே உங்களுக்கு வெளியேறிடும். அதுக்காக நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுப்போம், அது நல்லது தான். ஆனாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கிறது நமக்கு ஆபத்தும் கூட தான். ஏன்னா அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால யூரிக் ஆசிட்டோட அளவும் வந்து நமக்கு அதிகரிக்குது. அதனால புரதம் நிறைந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அளவாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இறைச்சி வகைகள் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரெட் மீட் சொல்லுவோம், சிவப்பு இறைச்சி, அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே துரித உணவுகள் சாப்பிடாமல் நீங்கள் இருங்க. மைதாவில் செஞ்ச எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி தான், அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. முக்கியமாக வெள்ளை சர்க்கரை அது எடுத்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கலாம், கருப்பட்டி எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். வெள்ளை சர்க்கரை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. காஃபி டீ குடிக்கிறத நல்லா அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அரிசி சாதம் சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளைச்சம்பா அரிசி சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். தானியங்கள் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் நீங்கள் எடுக்கலாம். கொண்டை கடலை, பாசி பயிர் அந்த மாதிரி எடுக்கலாம். கம்பும் புல்லுன்னு சொல்லுவோம், கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் எடுக்கலாம். கேழ்வரகு நீங்கள் எடுக்கலாம்.
இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான், நான் உங்களுக்கு மூணு மெத்தட் சொல்லியிருப்பேன், மூணுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது கூடவே உடலுக்கு நல்ல ஒரு உழைப்பு நீங்கள் கொடுங்க. சொல்லப்போனால் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் நல்லா குடிங்க, சிறுநீர் நல்லாவே நீங்கள் வெளியேற்றுங்க. சிறுநீரை வந்து கண்டிப்பாக நம்ம அடக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாழாக போகும். அதனால் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்கணும். தண்ணீர் நல்லா குடிங்க, யூரின் நல்லா நீங்கள் அப்படியே வெளியேற்றிட்டு வாங்க. அவ்வளோதான், நான் சொல்லியிருக்கிற மெத்தட் மூணுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன், இல்லை உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.